பாவ அறிக்கை செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையின் இன்னொரு தன்மை என்னவென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாவம் அறிக்கை செய்கிற வழக்கமுள்ளவர்கள் மாத்திரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும் பாவ அறிக்கை செய்யாதவருடைய வாழ்க்கையில் அவர்கள் அநேக வேலைகளில் தங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களில் இன்னுமாக ஓர் ஏதாகிலும் ஒரு விதத்தில் அவர் மாட்டிக்கொண்டாக மாட்டிக்கொண்டிருக்கிறவர்களாகவே காணப்படுவார்கள் அவருடைய அந்த உணர்வின் தன்மை அந்த சென்சிட்டிவ்னஸ் இருக்காது இன்னொன்று அநேகர் என்னுவது என்னவென்றால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் எனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுகிற காரியம் அவர்களை தவறாக வழிநடத்திவிடும் ஆகவே நான் இவ்விதமான ஒரு அறிக்கையின் ஜெபத்தை செய்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக எண்ணுகிற மனநிலை உள்ள அநேக விசுவாசிகளை நாம் என்று பார்க்கிறோம் ஆனால் மெய்யாலுமே ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ள தேவ மனிதனும் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனித வாழ்க்கையில் இன்னும் சொல்ல போனால் அவருடைய ஆவிக்குரிய அந்த உணர்வு சென்சிட்டிவ்னஸ் அதிகமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்குள்ளாக வளருகிறவர்களாக இருப்பது நிமித்தமாக அவர்கள் பாவத்தை குறித்து உணர்கிறவர்களாக அதிகமாய் காணப்படுவார்கள் அதாவது பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சாவிக்குரிய செவிகள் திறந்திருக்கும் பிரசுத்த ஆவியானவர் அவருடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் அவர்கள் சரியில்லை அதை சரிபடுத்த வேண்டும் என்று உணரும் அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு தேவனுக்கு தங்களை தாழ்த்தி அவர்கள் ஜெபிப்பார்கள் உதாரணமாக அநேக ஆவிக்குரிய மனிதர்கள் விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற வாழ்க்கையில் பெருமை ஒரு சாதாரணமான ஒரு வழிமுறையில் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கலாம் அவர்கள் பேசும் பொழுது அவர்கள் அநேக வழியில் பிரசங்கம் செய்வதும் போதும் கூட ஒரு விதமான எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது என்ற விதங்களில் அவர்கள் பிரசங்கிக்கிற பிரசங்கங்கள் பேசுகிற பேச்சுக்கள் அவர்கள் தங்களில் காண்பிக்கிற அந்த நடத்தைகள் இவைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் சொல்லப்போனால் அது மற்றவர்களுக்கு தெளிவாக தெரியும் ஆனால் அவர்கள் அதை தங்களுடைய வாழ்க்கையில் உணர்கிறவர்களாய் பார்க்க முடிவதில்லை காரணம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய உணர்த்துதலின் அந்த உணர்வு அவர்களில் இருப்பதில்லை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்பொழுதும் உணர்த்தினாலும் அல்லது ஆரம்பத்தில் உணர்த்தும் பொழுது அதை அவர்கள் அற்பமாக எண்ணி அதை அலட்சியப்படுத்துவதும் உண்டு அதை குறித்த ஒரு ஜாக்கிரதையோடு ஐயோ இது ஆண்டவரை துக்கப்படுத்துகிறது இது ஆண்டவருக்கு என்னுடைய சாட்சியை அவருடைய நாமத்துக்கு தூஷணமாக காணப்படுகிற ஒன்றாய் இருக்கிறதே என்பதை குறித்த மன வருத்தம் என்பது இல்லாதவர்களாக வாழுவார்கள் அவை பாவ அறிக்கை செய்கிற ஒரு வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னவென்றால் அவருடைய வாழ்க்கையில அவிதமாக ஒரு நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள வளர்ச்சியை பார்க்க முடியும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுடைய அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சியை பார்க்கும் பொழுது அவருடைய பேச்சிலும் சிந்தையிலும் மற்ற மன்னிப்பதிலும் மற்றவளை கனப்படுத்துவதிலும் மற்றவளை அற்பமாக எண்ணி வாழாததிலும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு தெய்வீக குணங்களை காண்பிக்கிற சாட்சிகளாய் காணப்படுவார்கள் தெய்வீக குணங்களில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவைப் போல வளர்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துவளாய் காணப்படுவார்கள் ஒருவேளை அநேக சமயங்களில் மனதளவில் அதிகமான ஆவிக்குரிய ஞானம் அல்லது படிப்பறிவில் காணப்படலாம் ஆனால் இருதயத்தில் பாதிக்கப்படாத நிலையில் உள்ளவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்கினவர்களாகவே பாவ அறிக்கையின் உணர்வும் வாழ்க்கையும் கொண்டிராதவர்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு வருத்தமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இடைவிடாமல் ஜபிப்பதற்கு விதமான காரியங்கள் அதிக உதவியாக இருக்கும் கர்த்தர்தாமே நம்மை அவ்விதம் ஆசிர்வதி பாராக நன்றி